பொதுநலம் உரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பீர் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா பீர் பஸ்ன்னு சொல்கிறீ அது வந்து எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டூ பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ரிப் படிக்கிறதா பீர் பஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இது பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் இந்த தனியார் நிறுவனத்தில் நீங்கள் பஸ்ஸில் வந்து பீர் பஸ் பேர் இருக்கு என்ன பீர் வந்து பஸ்ஸில் குடிக்க தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பஸ்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பீரை குடிக்க முடியாது நீங்கள் பஸ் வந்துட்டு குறிப்பிட்ட இடத்துல பாண்டிச்சேரியில் போய் நிற்கும் அந்த மூணு மணி நேரம் வந்து நிற்கிற கேப்பில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பீர் வேணாலும் குடிச்சுக்கலாம் அதுக்கு வந்து லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க பஸ்ஸை அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து பீர் குடிக்க முடியும் பஸ்ஸு நீங்கள் வந்து பீர் குடிக்க முடியாது அதுக்கப்புறம் பீர் குடிச்சிட்டு நீங்க பஸ்ல வந்து ரகளை பண்ற பட்சத்தில் அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க வேணாலும் நாங்கள் வந்து இறக்கி விட்டுருவோம் அந்த பேசஞ்சரை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க எங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பீர் பஸ் ஆனது சென்னையில் காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பாண்டிச்சேரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து திரும்பி சென்னையை வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க சண்டே சாட்டர்டே இந்த ரெண்டு நாளில் மட்டும்தான் இந்த பஸ் வந்து ட்ரிப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீக்கெண்டை சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ட்ரிப்பாக வந்து இது அமையும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு எஜுகேஷன் பர்பஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை எப்படி பீராக மாறுது அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் வந்து இதில் விளக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பண்ணுங்க பஸ்ஸோட டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேற்பட்டவங்களுக்கு மூவாயிரரூவா பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசு இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரெண்டாயிரரூவா பன்னெண்டு வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டிக்கெட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பல்க் டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் டென் டிக்கெட்ஸ் பஸ்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் வரைக்கும் உட்காடுறதுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வால்வோ ஏசி பஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீர் மட்டும் கிடையாது விதவிதமான ஃபுட் ஐட்டமும் வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பீர் பஸ் சென்னையில் காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு அது பாண்டிச்சேரியில் சில இடங்களை சுற்றி பார்த்தது பிறகு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்த இடத்துல வந்துட்டு பீர் பஸ் நிப்பாட்டப்பட்டு அங்கே வந்துட்டு பீர் வந்து குடிப்பதற்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த ட்ராவலில் இருக்கவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திரும்பி வந்து பாண்டிச்சேரியில் சில இடங்களை சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் அளவில் வந்துட்டு சென்னையை வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த பீர் பஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பொதுநலம் விரும்பி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து வெளி பெறுவது உங்கள் ஏஸ்பி மற்றும் பொதுநலம் விரும்பி டீம் நன்றி வணக்கம்